Hello guys, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பீட்மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இந்த ரெண்டு ப்ரீசெட்டோட லிங்க்கும் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு Alight Motionக்குள்ளே இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இம்போர்ட்டை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு ரெண்டு ப்ரீசெட்டும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களோட டைம்லைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும், அது கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக மீடியான்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸும் இங்கே காட்டும். எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதில் மேலே த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேமில் கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணணும், இல்லை ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ மேலே இந்த மாதிரி விரலை வச்சு இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ மேலே ரெண்டு விரலை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கட் பண்ண கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, மறுபடியும் ஒரு டைம் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக செட் ஆயிரும். இப்போ ஃபோட்டோ ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ மேலே விரல வச்சு இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ மேலே ரெண்டு விரல வச்சு நார்மலாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரேமில் சென்டரில் செட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கட் பண்ண கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. 6.2 செகண்டில் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இமேஜை கட் பண்ணால் கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணாமல் அடுத்த பீட் மார்க்கெட்டை வந்துடுங்க. வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு வந்து ஷேக் எஃபெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த ஷேக் எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். அது வந்துட்டு எப்படின்னா உங்களோட டைம்லைனை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ கிட்ட கொண்டு வந்துட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த ஷேக் எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வரும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கிற ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபோட்டோஸ்க்கு ஒரு எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணும். கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கொஞ்சம் சின்ன ஃபோட்டோ இருக்கும். அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். BLINK பிளிங்க்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க்னு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11.00 வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்படியே அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ரெண்டு ஃபோட்டோ தள்ளி இதே மாதிரி ஒரு ஃபெரி ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளிங்க்ன்றது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பிளிங்க்னு வந்துடும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 11 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ரெண்டு ஃபோட்டோ தள்ளி ஒரு ஃபோட்டோ இருக்கும். சேம் இதுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து ரெண்டு ஃபோட்டோ தள்ளி லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பிளிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளிங்கை சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 11 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி பிளிங்க் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணோம். அதுக்கு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 dot கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக லைட்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 720 பிக்சல் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.